ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா திருமுருகன் பூண்டி கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, வரலாற்று பாடல்களில் இந்த கோயில் இடம்பெற்றுள்ளது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பல்லடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பல்லடத்துலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் கரெக்டாக வரும். மங்களம் வழியாக போயிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஸ்டார்ட் கட்டு. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் இந்த கோயில் மேற்கு திசை நோக்கி தான் அமைஞ்சிருக்கும். அண்ட் தென் இந்த கோயில் வந்து அந்த காலத்திலேயே வந்து 16 தூண்கள் அடிப்படையாக கூட ஒரு நுழைவாயில் கட்டப்பட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு. அண்ட் தென் இப்போ நீங்கள் ரீசன்ட் டேஸாக போகிறீங்கன்னா என்னென்னா, ஒரு 12 மணிக்குள்ளே மார்னிங்குள்ளே போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து போகிறதா இருந்தால் 3:30 மேலே போங்க. இந்த கோயிலோட சுற்றுவட்டம் சுற்றி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஃபுல்லாக அமைஞ்சிருக்குங்க. இதில் வந்து ஒரு 3 கிணறுகள் அடிப்படையாக கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு தீர்த்த கிணறு இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து இந்த கோயிலோட சிறப்பு இன்னும் வந்து சொல்லிகிட்டே போகலாம். வரலாற்று சிறப்புமிக்க பாடல்களில், தேவார பாடல்களில் வந்து இந்த கோயில் 274 சிவாலயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த பாடல் பாடப்பட்டிருக்கும். அதில் வந்து 206வது பாடலில் வந்து இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை பற்றி பாடியிருப்பாங்க. இது கோவிலோட அன்னதானம் நடைபெற இடங்க. இது வந்து ஒரு 12 ஒரு மணிக்குள்ளே இங்கே அன்னதானம் போடப்படுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிரம்ம தீர்த்த கிணறு. இந்த கிணற்றில் வந்து தண்ணி நீர் வாரி அரைச்சி நம்ம அதை மேலே ஊற்றிட்டு கடவுளை வழிபட்டு வந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் கோயிலோட முதல் என்ட்ரன்ஸு, அந்த 16 தூண்கள் அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய இடம். இது வந்து கோயிலிருந்து வலதுபுறமாக இருக்கக்கூடிய ஒரு கிணறு. இந்த கோயிலை சுற்றி நாகலிங்கங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பார்க்கவே சிறப்பு அம்சமாக இருக்குதுங்க. இந்த கோயிலோட தெற்கு புறமாக ஒரு கிணற்று பக்கத்தில் இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் ஏகப்பட்ட மக்கள் இந்த மாதிரி கற்களை அடி வச்சுனாங்க. அப்போ நம்ம கேட்டப்ப மக்களோட மனசில் வீடு கட்டணும்னு என்ன நிறையா பேருக்கு இருக்குப்பா, அந்த மாதிரி என்ன இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கற்களை வந்து அடிக்க வச்சுட்டு போனால் அவங்களுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் வந்து செயல்படுங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து எண்ணம் எப்போ உருவாக்கப்படுதோ அப்போயே அது வந்து செயலாக்கப்படுங்க. முதலாவது நமக்குள்ளான எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்கோங்க, அப்புறம் கடவுளை வழிபடுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதா இந்த கோயிலோட முதலாவது ஐதீகம். இந்த கோயில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எங்கே வேண்டினாலும் சரி முதலாவது நமக்குள்ளே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எண்ணங்களை வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அது கண்டிப்பாக நீங்கள் என்ன கடவுளை வேணுனாலும் அதுக்குண்டான எஃபெக்ட்ஸ் எதுவும் போடலைன்னா உங்களுக்கு வந்து அது சரியாக செயல்படாதுங்க. ஸோ நீங்கள் எண்ணங்களை முதலாக வளர்த்துக்கோங்க அடிப்படையாக, அதுக்கப்புறம் நிறைவாக கடவுளை வணங்குங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் நீங்கள். நாங்கள் இங்கே போயிருக்கக்கூடிய டைம் வந்து கரெக்டாக அந்த 12 மணி மேலே அதிகமாகிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து கோயிலோட நட சாத்திட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு அமர்ந்து ஒரு 5-10 நிமிடம் வந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
கோயிலை பற்றி இன்னும் சிறப்பு அம்சங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்துலேயே அலுவலகம் இருக்குங்க, அங்கே கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் வந்து அறநிறைத்துறையோட கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் இன்னும் இந்த கோயிலை புதுப்பிச்சிங்கன்னா மக்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நம்புங்க.